இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் வந்து ஒருத்தவங்க வந்து வண்ணாரப்பேட்டையிலேருந்து ஜீநாத் அப்படின்றவருடைய மனைவி ஜோதி அப்படின்றவங்க வெறும் 32 வயசு தான், லைட்டாக நெஞ்சு வலி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அமௌண்ட் அதிகமாகும் அப்படின்னு சொன்னதுனால ராஜீவ்காந்தி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குங்களா அந்த பெரிய மருத்துவமனைக்கு போயிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சிகிச்சை வந்து கையிலையும் கால்லையும் வந்து ரத்த அடைப்பு இருக்குது, அதனால தான் நெஞ்சு வலி வருது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க. அந்த ட்ரீட்மெண்ட் என்ன வச்சு அப்படின்னா அவங்களுடைய கை பாருங்களேன் எப்படி வந்து அந்த சதைகளெல்லாம் வெட்டிச்சு செதஞ்சு போச்சு பாருங்கள், பிளாக் கலரில் ஆகி அந்த கை வந்து வெடித்து கால்லையும் கையிலையும் செதஞ்சு போய் இப்போ அவங்க கையை பாருங்கள் எப்படி உள்ளே இருக்கிற வந்து எலும்பெல்லாம் வந்து எப்படி வெளியே தெரியுது பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு எப்படி வந்து ஒரு மெடிசனே கொடுத்துருந்தா கூட இந்த அளவுக்கு எப்படி ஆகும் கரெக்டுங்களா? எப்படி வந்து ஒரு ஒரு ஹியூமனுடைய டிஷ்யூஸ் வந்து ஸ்கின் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும், எவ்வளோ காயானாலும் மேக்ஸிமம் அதை வந்து ரிப்பேர் பண்ணி திரும்ப சரி பண்ணுறது தான் ட்ரை பண்ணும். அப்படி இருந்தும் இந்த சதையெல்லாம் வெடித்து ஆகிற அளவுக்கு என்ன மெடிசன் வந்து கொடுத்து வந்திருப்பாங்க? அப்போ அப்படிப்பட்ட மெடிசன் இங்கே எப்படி தமிழ்நாட்டில் அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எப்படி கிடைக்குது கரெக்டுங்களா? அந்த இடத்துல அதாவது உள்ளே இருக்கிற டிஷ்யூஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக சாகுது. என்ன அதாவது நம்ம உடம்புல வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் பல மில்லியன் செல்கள் சாகும், திரும்ப பல மில்லியன் செல்கள் உருவாகும் இல்லையா? அந்த உருவாகிற செல்கள் வந்து அடுத்தடுத்து வந்து ஒரு சின்னதாக ஒரு எறும்பு கிடைச்சா கூட அந்த உள்ளே போகிற அந்த எறும்பினுடைய சிறு விஷத்தை அதை தடுக்கிறதுக்கு வந்து இப்போ நிறைய ஆன்டிபயாட்டிக்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா? நம்ம உடம்பே அதை எல்லாத்தையுமே பார்த்துக்கும் இல்லையா? அப்படி இருக்கும்போது இந்த இன்ஜெக்ஷனால் எப்படி இந்த அளவுக்கு ஆகுது? இந்த ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இதுக்கு ஒரு 1 இயருக்கு முன்னாடி ஒரு பாப்பா ஒரு போலீஸ்காரரை கூட பார்த்துருப்பீங்க நியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் எடுக்கிற அளவுக்கு ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எவ்வளோ நாள் அப்படின்னா ஒரு குழந்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 மாதங்களுக்கு முன்னாடி வந்து கையில் ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்த ஒரு ஆண் குழந்தைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா கை ஆட்டோமேட்டிக்காக வந்து கருப்பாக மாறி அதுக்கப்புறம் வந்து ஒரு குழந்தை நல மருத்துவமனைக்கு மாற்றி அங்கே போனதுக்கப்புறம் அந்த கை வந்து தோள்பட்டை வரைக்கும் அந்த குழந்தைக்கு அகற்றியிருக்காங்க. அகற்றினதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா அந்த குழந்தை வந்து அதுக்கப்புறம் இறந்துருச்சு. ஸோ இது வந்து இந்த ராஜீவ்காந்தி அப்படின்றவரும் நம்ம நாட்டுடைய முன்னாள் பிரதமராக இருந்தவர் அந்த அப்பேரை வச்சுருக்கிற ஒரு மருத்துவமனையில் எப்படி இந்த அளவுக்கு கேர்லெஸ்ஸாக நடக்குது அப்படின்றது ஒன்றும் புரியவே மாட்டுது. இப்போ அவங்களுக்கு வந்து 32 வயசு தான் ஆகுது, அவங்களுக்கு வந்து ஒரு கையும் காலும் இல்லை அப்படின்னா அதாவது பிறக்கும் போதே ஊனமாக இருந்தால் அது ஒன்றும் பெரிய இழப்பாக ஒன்றும் தெரியாது, ஆனால் பிறந்ததுக்கு அப்புறம் ஊனம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது வந்து எந்தளவு கஷ்டமாக இருக்கும். அதுவும் ஒரு பெண்ணுக்கு வந்து ஊனமாக ஏற்படுது அப்படின்னும் போது அவங்க வந்து எப்படி வந்து அவங்க லைஃப் வந்து அடுத்து லீட் பண்ண முடியும்? சாதாரண ஒரு நெஞ்சு வலிக்கு கவர்மெண்ட் அரசு ஆஸ்பத்திரிக்கு போனால் ஒரு கையும் காலும் இழக்கணும் அப்படின்னா எப்படி ஒரு சாதாரண ஒரு நாளைக்கு 300 ரூபா 400 ரூபா சம்பாதிக்கிற ஒரு குடும்பத்தில் வந்து ஒருத்தர் எப்படி ஒரு அரசு மருத்துவமனை போய் நாடியே போய் பார்க்க முடியும்? இப்போ என்னோடய பையனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1.25 வயசாகுது, அதான் நியர்பை 2 வயசாகுது, அந்த 1.5 வயசு தடுப்பூசி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க. கால்லையும் லெஃப்ட்டு கால்லையும் ரைட்டு கையிலையும் ஷோல்டர்லேயும் அந்த இதில் போட்டாங்க. அது என்னாச்சு அப்படின்னா கையில் வந்து அப்படியே வந்து லைட்டாக கட்டியாகிற மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 2 வீக்ஸ் நார்மலாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் அப்படியே கட்டியாகிற மாதிரி இருந்துச்சு. கட்டியானது என்னாச்சு அப்படின்னா அந்த ஊசி இன்ஜெக்ஷன் போட்டாங்க இல்லைங்களா அந்த சிஸ்டர்கிட்ட கூட்டு போய் காமிச்சதுக்கு அவங்க வந்து ஒரு ஆயின்மெண்ட்டை வந்து சொன்னாங்க, இந்த ஆயின்மெண்ட்டை வாங்கி போடுங்க சரியாகும்னாங்க. அந்த ஆயின்மெண்ட்டை வாங்கி கையிலையும் கால்லையும் போட்டோம், அப்பயும் சரியாகலை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ 2 டேஸ் பேக் வந்து என்னாச்சு அப்படின்னா அது அப்படியே லைட்டாக முட்டையாக கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டே வந்துச்சு. லைட்டாக அந்த மேலே நுனியில் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே ஒரு மாதிரி சீ பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஒரு குழந்தை டாக்டர்கிட்ட கூட்டு போனால் ஒரு சங்கடை, ஒரு குழந்தை வந்து பால் குடிக்கலைங்களா சின்ன சங்கடைன்னு சொல்லுவாங்க, அந்த சங்கடை அளவுக்கு சீங்க. அந்த பையனோட கை வந்து ரொம்ப சின்ன கை, 2 1.5 வயசு அவனுக்கு எவ்வளோ பெரிய கை இருந்திருக்கும், அந்த கையில் ஷோல்டருக்குள்ளே அவ்வளோ சீ இருந்திருக்கு. ஆனால் அவன் வந்து அது ஒரு பெருசாகவே வந்து காமிக்கவே இல்லை, கையை ஆட்டுறது வாக் பண்ணுறது எல்லாமே பண்ணுறதா இருந்தான். ஆனால் சீ உள்ளே இருந்தால் நார்மலாக ஒரு பெயின் இருக்கும், பெயின் இருந்துகிட்டே இருக்கும், ஆனால் அவன் அதை காமிக்கவே இல்லை. அப்போ இதை பார்க்கும்போது என்ன தோணுது? அதுக்கப்புறம் வந்து அந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறதுக்கு முன்னாடி பையனையும் கூட்டிகிட்டு போய் அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அந்த டாக்டர்கிட்ட காமிக்கிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் போய் பிரைவேட்டில் பாருங்கள், இதெல்லாம் ஒன்றும் இல்லை. எப்படி அதாவது நம்ம கையை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிறதுக்கு முன்னாடி சீல் வணிஞ்சு வெளியே வந்துருச்சு, அதை பார்த்துட்டு மேடம் இது மாதிரி சீ பிடிச்சிருக்கு மேடம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அதையும் கேட்குற. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரியாயிடும், நீங்கள் போய்ட்டு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் பாருங்கள் அப்படின்றாங்க.
ஸோ இந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குது. ஸோ இந்த விஷயம் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, அதாவது நம்ம வந்து ஒரு மருத்துவர் அப்படின்றதுக்கு நம்ம அதை படிக்க போகிறோம், அது மக்களுக்கான சேவை, இல்லை வந்து காசு வாங்கினாலும் அதுக்கான சரியான ஒரு மருத்துவத்தை கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கிறவங்க, இல்லை சரியாக படித்தவங்க, இல்லை அடுத்த மக்களுடைய அடிப்படை வழியை புரிஞ்சவங்க உள்ளே வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மற்றவங்களுடைய வழியை புரிஞ்சுக்குவாங்க. அப்படி புரிஞ்சிக்காமல் வரவங்க அப்படின்றவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து யாருக்கு என்ன நடந்தால் எனக்கு என்ன, எனக்கு என்னோடய வயிறு நிரம்புது, எனக்கு சம்பளம் வருது, என்னோடய குடும்பம் நல்லாயிருக்கு, அவ்வளோதான், அப்படி தான் போவாங்க. ஸோ இது வந்து இன்னொரு கருத்து என்ன அப்படின்னா, இதில் வந்து நீட் எக்ஸாம் இப்போ கொண்டு வந்தாங்க இல்லைங்களா, நீட்டு கொண்டு வந்ததில் நிறையா வந்து ஏழை மாணவர்கள் உள்ளே போகிறாங்க இல்லைங்களா. ஸோ இப்போ அவங்களுக்குலாம் என்ன தோணும், அவங்களுக்கு தெரியும் நாமளா. ஸோ அதாவது கோடி கோடியாக பணம் வச்சுருக்கவங்க வந்து 50 லட்சம் 1 கோடி கொடுத்து டாக்டர் சீட்டை வாங்கி படிக்க போகிறவங்களுக்கு அன்றாட வாழ்வில் வந்து ஒரு 300 ரூபா 400 ரூபா சம்பாதிக்கிற மக்களுடைய கஷ்டம் என்ன தெரிய போகுது, ஒன்றும் தெரிய போகிறது கிடையாது. ஸோ அப்படி பார்க்கும்போது எல்லோரும் உள்ளே போகணும் அப்படின்றதுக்காக நீட் எக்ஸாம் கொண்டு வந்தது உண்மையாலுமே ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்தான். இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியெல்லாம் இருந்தால் தான் தரமான மருத்துவர்கள் தரமான கல்வியோடு வருவாங்க அப்படின்றது தெளிவாக தெரியுது. ஸோ உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத பதிவு செய்யுங்க. நன்றி.